ஆர்மி சன்யோங் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேக் அக்கௌண்ட்ஸ், பிடிஎஸ் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கேள்விப்பட்டீங்க இல்லையா? ஸோ நான் கூட நான் முன்னாடி போட்ட வீடியோவில் கூட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட யாராச்சும் நாங்கள் தான் பிடிஎஸ் பேசுகிறாங்கன்னு. நிறைய பேர் ஆமான்லாம் இந்த ப்ரைவேட்லலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்ன தான் அப்படி ப்ரைவேட் அக்கௌண்ட் உங்களுக்கு உண்மையிலே இருக்கா, இல்லை அது ஃபேக் அக்கௌண்ட், அது யார் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம பட்டர் கால் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் நியூ மாடல் மாதிரி ஒன்று வந்திருக்கு. ஸோ அதோட லிங்க் வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்பில் இருக்குது, சீக்கிரமாக போய் உங்களுக்கும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலோட லோகோ சின்னதாக ஒரு எடிட்டிங் பண்ணி மாற்றி வச்சுருக்கேன். ஸோ அதை குடிச்சிருக்கானோ கேட்டிருந்தேன், நிறைய பேர் பிடிச்சிருக்கலாம் சொன்னீங்க. ஓகே, ஸோ இப்போலாம் வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரேட்டாக ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு வேறு ஒருத்தவங்க ரெண்டு பேர் சொன்னாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கோச்சுக்காதீங்க, ஏன்னா நான் வீடியோ போட்டு போனவொடனே வந்து நிறைய கமெண்ட் வந்துடுதா. ஸோ வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ரிப்ளை பண்ணலான்னு ஒரு டைம் ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ வந்து 3 hours 1 time வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து ரிப்ளை கொடுக்குறேன், இல்லை போஸ்ட் போடுறேன் கம்யூனிட்டி டேப்பில். அங்கே பாரு கமாண்டிங், ஐயோ நான் வேறு உளறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து செல்லு வேறு எங்கள் வீட்டில் எடுக்க விட மாட்டாங்க. செல்லு எடுத்தால் எப்படி தெரியுமா திட்டுறாங்க, நீங்களே கேளுங்க. போடுவாங்க. ஸோ அவங்க 7 பேருக்கும் அக்கௌண்ட் இருக்கிறது வந்து எல்லாருக்கும் ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் வந்து எக்கச்சக்க ஃபேக் அக்கௌண்ட்ஸு, ஸோ 1-2 இல்லை, எக்கச்சக்க ஃபேக் அக்கௌண்ட்ஸ். நான் தான் உண்மையான பிடிஎஸ், நான் தான் ஜேஓப், நான் தான் ஆரம் அப்படின்னு பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதுங்கள்ட்ட நீங்கள் ஏமாந்துடக்கூடாது, ஏன்னா அவங்க ஹேட்டராக இருக்கலாம், இல்லை உண்மையான ஆர்மியாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஃபாலோஸ் வேணும். ஸோ அதனால் அப்படி கூட பண்ணலாம். ஆனால் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எப்பயுமே வந்து ட்விட்டரில் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்க கையில் எப்பயுமே இருக்கும்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் அவங்க ஆக்டிவேட்டாக இல்லைனாலும் அவங்களுக்குன்னு தனியாக அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா வந்து பிடிஎஸ் வந்து உண்மையிலே என்கிட்ட பேசுகிறாங்க, நான் வீ கிட்டே பேசினேன் அப்படின்னு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த லைவ்லேயும் என்னமோ சொன்னேன், சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் ஃபேக் அக்கௌண்ட்ஸை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து நான் வாய்ஸ் மெசேஜெலாம் அனுப்புகிறாங்க, நாங்கள் கொரியன் தான் அப்படிலாம் அவர் சொன்ன மாதிரியும் சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டுப்போங்க, கொரியன்ஸ் கூட அந்த ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சுருந்துருக்கலாம். ஸோ அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினா நம்ம அட்ராக்டிவாக நம்ம பிடிஎஸ் பேசுகிறத நம்ம கேட்டுப்போம், எப்படினாலும் அவங்க வாய்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் வந்து பிடிஎஸ் மாதிரி இப்போ தான் அந்த டஸ் மேஷோ என்னமோ அந்த மாதிரிலாம் பண்ணி அனுப்புகிறாங்க இல்லையா. நான் கூட ரீசெண்டாக அந்த மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி கூட போன வீடியோவில் போட்டிருந்தேனே அதுமாரி கூட யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸோ இப்போ வந்து பிடிஎஸோட பர்சனல் அக்கௌண்ட்ஸு 7 accounts இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பிடிஎஸ்க்கான தனித்தனி அக்கௌண்ட்ஸு. ஸோ தெரியுதா இல்லையா? ஸோ தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் 7 accounts அவங்களுக்கு தனியாக வச்சுருக்க அக்கௌண்ட்டு. ஸோ எல்லாத்தையுமே நான் காட்டிட்டேன். ஆனால் இதே ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இதே பேர் வச்சு சில அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் அதையும் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்களே பார்ப்பீங்க, ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும்தான் நம்ம ரியல் ஆரமோட அக்கௌண்ட்டு, மீதி நான் எக்ஸ்போர்ட் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸு. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, அதே ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதே நோமையோடய இத்தனை அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அஃபீஷியலான அக்கௌண்ட் ஜின்னாயோட அக்கௌண்ட், இது வந்து ஆரமோட அக்கௌண்ட். ஸோ எல்லாத்தையும் ஊற்று பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் மேனேஜர் பை பிகிட்னு அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அக்கௌண்ட் யாருமே நம்ம 7 members பாய்ஸ்ட்டே இல்லையா, அவங்க வந்து பிகிட் தான் இந்த அக்கௌண்ட் வந்து அவங்க கையில் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஸோ நான் காட்டின ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லேருந்து மெசேஜஸ் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ப்ளூ டிக்கோட இருக்குது. ஏன் அந்த அக்கௌண்ட்லாம் இன்னும் ப்ளூ டிக் கொடுக்கலன்னா அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் க்ரியேட்டே பண்ணாங்க. ஸோ அதனால தான். ஆனால் இதுதான் வந்து அஃபீஷியல் அக்கௌண்ட். இதுவே சில பேர் தெரியாமல் இதே ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்கன்னா கீழே எல்லா அக்கௌண்ட்ஸோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா மறந்துடாதீங்க, நம்ம பாய்ஸோட கனெக்டடாக இருக்க நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமும் ஒரு வழியாக இருக்க போகுது. ஸோ அதுக்குன்னு வந்து பிடிஎஸ் வந்து அந்த அக்கௌண்ட்டை எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் அடிக்கடி வந்து அவங்க செக் பண்ணுவாங்க, அவங்க வந்து மெசேஜஸ் செக் பண்ணலாம். ஸோ ஆனால் வந்து இதில் சில பேர் நினைப்பீங்க, நம்ம பிடிஎஸ் வந்து நம்மள்ட்ட மெசேஜ் பண்ணுவாங்க, அந்த அக்கௌண்ட் அஃபீஷியல் அக்கௌண்ட் தானே, அதில் நான் மெசேஜ் அனுப்புகிறேன்னு சொல்லி சில பேர் மெசேஜ் அனுப்புவீங்களா? ஸோ அது உங்களுக்கு எப்படி போய் நிற்கணும், இதோ பாருங்க ரிக்வஸ்ட் தான் போய் நிற்கும். நீங்கள் இப்போ மெசேஜ் அனுப்பணுன்னே வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து அடிக்குதோ அது மாதிரிலாம் அடிக்காது, ரிக்வஸ்ட்டில் தான் நிற்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. ஸோ 0% தான். ஸோ ட்விட்டரே இல்லாத சில ஆர்மிஸ்லாம் இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் இன்ஸ்டாகிராம் ஒரு பெட்டர் தான். ஸோ என்னை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாமே, இதுதான் நான் ரொம்ப நல்லா கேட்கணும்னு இருந்தேன். பரவாயில்ல, எல்லாத்தோட இன்றைக்கி ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் போய் ஒன்று ஒன்றுத்தையும் டச் பண்ணி பொறுமையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்குறேன் வாங்கப்பா.
ஸோ இந்த ரெண்டு கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்தவங்க வந்து ஹேஷ்டேக் பிடிஎஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எந்த சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ், ஆல்வேஸ் யுவர் லவ் இஸ் கோயிங் ஃபார் மீ, கம்மிங் டு மீ. ஸோ ஸ்ரீ வந்து எல்லா ஆர்மிஸ்க்கும் உங்களை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ், இன்றைக்கி ரெண்டு கமெண்ட் வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், டாட்டா பாய் பாய். வழக்கம் போல் மறந்துட்டேன், மறக்காம இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டாடா பாய், அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.